பலர் இங்கே எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து, எங்களுடைய மனவேதனைகளை முன்வைத்து ஒரு அப்பீல் கொடுப்பதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த வரப்போகின்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இதற்கு முன்னால் இந்தியாவிலே நடந்த பல தேர்தல்களை போன்றது அல்ல. இது அரசியல் கட்சிகளுக்குள்ளாகவோ கூட்டணிகளுக்குள்ளாகவோ நடக்கின்ற அதிகார போட்டி அல்ல. இது இந்தியா என்கின்ற நாடு எப்படி தொடரப்போகின்றது என்பதை நம் முன்னால் நிறுத்தியிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அக்னி பரீட்சை. அதாவது இந்தியா ஒரு குடியரசாக, ஜனநாயக நாடாக, அரசியல் சாசன விழுமியங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற ஒரு நாடாக, மனித நேர்மையையும் மனித நெறிகளையும் காப்பாற்றுகின்ற ஒரு நாடாக தொடரப்போகின்றதா இல்லையா என்பது நம் முன்னால் இருக்கின்ற கேள்வி. இந்த கேள்விகளை எழுப்புவதற்கு வேண்டும் என்கின்ற காரணங்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே எவ்வளவு வலிமை பெற்றிருக்கின்றன என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஒரு அபாய சங்கு ஒலித்து கொண்டே இருந்திருக்கின்றது இந்த 5 ஆண்டுகளாக. அவற்றையெல்லாம் நாம் இன்றைக்கு மறந்துவிட்டு அவற்றையெல்லாம் காதிலே போட்டுக்கொள்ளாமல் எப்பொழுதும் போல் ஒரு பொறுப்பற்ற வகையிலே நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிக்கையாக எங்களுடைய உருவாக்குவதற்காக அந்த இந்துத்துவ கலாச்சாரத்தை, அது பெருமளவிற்கு மேல் ஜாதியினருடைய கலாச்சாரம், இந்த கலாச்சாரம் ஒரு சனாதன கலாச்சாரத்தை மீண்டும் இந்த நாட்டிலே நிறுவுகின்ற அபாயம் மிக அதிகமாக இருக்கின்றது. நிறைய பேர் பேசுவார்கள். அதனால் இவற்றையெல்லாம் நாம் கருத்திலே கொண்டு இன்றைக்கு மக்களிடத்திலே நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், நீங்கள் இன்றைக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய இந்த அபாயம் என்ன என்பதை புரிந்து கொண்டு, இந்த நாடு ஜனநாயக நாடாக, சுதந்திர நாடாக, இந்த நாடு
ஒரு எதேச்சாதிகாரத்தை தூக்கி எறிந்த நாடாக அரசியல் விழுமியங்களை நம்முடைய அரசியல் சாசன விழுமியங்களை ஏற்றுக்கொண்ட நாடாக இருக்கப் போகின்றதா என்பதை இல்லையா என்பதை உணர்ந்து நம்முடைய வாக்குகளை நீங்கள் போட வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காகத்தான் இந்த அப்பீல் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எப்படி வந்தோம்?